சூப்பரான கூலான வணக்கங்களுடன் உங்கள் இதயம் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு செம்மையான சம்பவத்தை தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப நேரமாக அந்த பேக்கரியை பார்த்துட்டு இருந்த அந்த சின்ன பையன்ட்ட பேக்கரி கடைக்காரர் என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டார். அண்ணா அண்ணா அந்த ஹனி கேக் என்ன விலை அப்படின்னு கேட்டான். அவனை ரொம்ப அசால்ட்டாக பார்த்துட்டு அவர் சொன்னார், 20 ரூபா என்றார். சரிண்ணா அந்த அந்த சாக்லேட் கேக் என்ன விலை அப்படின்னு சொல்லி கேட்டான். டேய் நீ இப்போ வாங்க போறியா, எவ்வளோ வச்சிருக்கன்னு கேட்டார் சற்று அதட்டலாக. இல்லைண்ணா கோவப்படாமல் சொல்லுங்கள், கண்டிப்பாக ஒரு நாள் வாங்குறேன், அட போடா வாங்கும்போது பார்த்துக்கலாம் போ இங்கேருந்து அப்படின்னு விரட்டி அடிச்சிட்டாரு. எனக்கு அந்த பையனுக்கு ஹனி கேக் வாங்கித்தர நினச்சி ரொம்ப ஆசையாக இருந்ததில்ல, ஒரு கேக் கொடுங்க நான் காசு தந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். அவன் வேண்டான்னா நான் பக்கத்து கடையில் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான். அவனை பின்னாடியே போய் பார்த்தப்போ அவன் ஹனி கேக் வாங்கலை, 5 தேன் மிட்டாய்களை வாங்கிட்டு வந்தான் பக்கத்து பெட்டி கடையிலேருந்து. அவனை பார்த்து வித்தியாசமாக எனக்கு தோணுச்சு, ஆர்வம் தாங்காமல் கேட்டேன், தம்பி உனக்கு ஹனி கேக் வேண்டாமா, இது போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அட போங்கண்ணா என்கிட்ட 5 ரூபா தான் இருந்துச்சு, அந்த கடைக்காரர் 20 ரூபா சொன்னார், ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அந்த கேக்கை விட இந்த 5 தேன்மிட்டாய் வாங்கிட்டேன், பார்த்தீங்களா கேக்கை விட இது அதிகமாக இனிக்கும் தெரியுமா அப்படின்னு சிரிச்சுட்டு அந்த பையன் ஓடிட்டான். அவன் எனக்குள்ள ஒரு கேள்வியும் கொடுத்துட்டு தான் போனான். ஆமாம், சந்தோஷம் என்பது பொருளா இல்லை மனசுலையா, ஒரு சின்ன பையனுக்கு தெரியுது இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கணும், சந்தோஷம் இருப்பதை வச்சு சந்தோஷப்படலை தான், ஆனால் நமக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? இந்த கேள்வி உங்களுக்குள்ளும் எழுகிறதா? மீண்டும் ஒரு அழகான சம்பவத்துடன் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.